அப்பாவுக்கு முத்துச்சாமி பேர் என்ன கிட்ட முத்துச்சாமி சொல்ல மாட்டாரு இங்கிலீஷ்லோட சேர்த்து சொல்லுவார் ஆர் முத்துச்சாமி அப்படின்வாரு எங்க அம்மா பேர் சேங்கே அரசி இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆறு பசங்க நாங்கள் டீம்ஸ் என் பேர் ராம் என் பேர் லக்ஷ்மண் எங்கள் அப்பா அடிக்கடி ஊருக்குள்ள யூஸ் பண்ற ஒரே வார்த்தை டே இந்த ராஜா கோரில் ஆறு ராஜாக்களை பெற்ற உலக சாதனைகள் அப்படின்னா இந்த ஆறு முத்துச்சாமி தாண்டா அடிக்கடி சொல்வார் ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க டே உப்ப மாதிரி எவனும் புள்ள வளர்க்க முடியாதுடா புள்ள வளர்த்த அவன் மாதிரி வளர்க்கணும்டா அப்படி பாசக்கார பேடம் ஒப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா டீ கடைக்கு போகிறப்ப கூட தனியாக போக மாட்டார் எங்கள் எல்லாத்தையும் டீக்கிடுவார் எல்லாரும் வாங்குறாருன்னா கூட்டிட்டு போவார் என் தம்பிக்கு மேலே ரெண்டு பேரும் எதுக்கு தோல் உட்கார் எங்கள் அப்பா தோல் தோல் மேலே உட்காந்துட்டு முடியை பிடிச்சிக்கிறாங்க இப்படி இப்படி முடியை பிடிச்சிக்கிறாங்க இன்னும் ரெண்டு தம்பியும் இடுப்பை பிடிச்சிக்கிறாங்க நானே கண்ணன் தொடையை பிடிச்சிக்கிறோமோ இப்படிதான் தெருவில் போவார் சேராட்டில் தொத்திக்கிட்டு வர மாதிரியே இருக்கு எங்கள் அப்பா தெருவில் நடந்து வர்றப்ப ஒரே வெடிக்க பார்க்கணும் ஒரு கறி கடைக்கு போனால் கூட போய் கறி எடுத்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு வரமாட்டார் எல்லாத்தையும் அப்படியே அனாச்சிக்கிட்டு தான் கறி கடை கூட்டி போவார் டேய் எவ்வளோ அது இதெல்லாம் கறிடா செம்புரியாடா இது வெள்ளாடா அப்படின்னு கேட்பார் எவ்வளோ வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த குட்டியாக இருக்கல இந்த ஆட்டை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வாடான்னுவார் என் கூட்டமாக இருக்குப்பா வர முடியாதப்பா தூக்கிட்டு வாடா காசை வாங்கிக்கடா அப்படின்ட்டு ஒரு ஆடவே அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி வந்து கட்டி தொங்க விட்டு அங்கே வந்து அறுத்து அறுக்க சொல்லுவார் எங்களுக்காக நாங்கள் பசங்க பார்க்கட்டும் அப்படின்றக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப பாஜாங்கல எல்லாத்தையும் பாஸ் போட்டு பாஸ் ஆக்குவாங்க அடுத்தடுத்து பாஸ் ஆகிட்டே போவோம் எங்களை பொறுத்தவரை எங்கள் அப்பா தான் ஒவ்வொரு கிளாஸும் எங்களை பாஸ் ஆகி கொண்டு போனார் அவர்னால்தான் நாங்கள் எட்டாவது வரைக்கும் படித்தோம் இல்லாட்டா எட்டாவது வரைக்கும் போயிருக்க மாட்டோம் மேல்நிலை பள்ளிக்கு முத முத போகிறோம் கிளாஸ் டீச்சர் எங்கள் அப்பா பார்க்குறாரு வணக்கம் டீச்சர் மை நேம் ஆர் முத்துச்சாமி மை சன் ராம் மை சன் லக்ஷ்மணன் ராம் டாக்டர் லக்ஷ்மணன் கலெக்டர் எப்படியாவது நீங்கள் தான் டீச்சர் அவங்களை கொண்டு வரணும் நல்லா இருக்கும் டீச்சர் ஆ டீச்சர் இதில் ஒன்றத்தில் மீன் இருக்குது கம்மா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ராஜாபூர் மீன் ஜம்முன்னு இருக்கும் இல்லை ரெண்டு கிலோ மட்டன் இருக்குது டீச்சர் சாப்பிடுங்க விருப்பப்பட்டு கொடுக்குறீங்க வேணாம்னு சொல்லுவாங்க டீச்சர் நன்றி டீச்சர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டெய்லி பைக்கிட்ட தூக்குறோமோ இல்லையோ தூக்கு செட்டி மீன் மாதிரி அலைஞ்சோம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆறாவது பாஸ் அடுத்து ஏழு அவர் வாத்தியார் அப்போ வழக்கம்ல கூட்டிட்டு போகிறார் பாட்டினார் வணக்கம் ஐயா மை நேம் ஆர் முத்துச்சாமி மை சன் ராம் மை சன் லக்ஷ்மணன் ராம் டாக்டர் லக்ஷ்மணன் கலெக்டர் எப்படியா நீங்கள் தான் அங்கே உருவாக்கணும் ஐயா சொல்ல மாதிரி இது பக்கத்தில் ராஜாக்கு கமா மீன் ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு இருக்குமையா அற்புதமாக இருக்கும் இதில் ஒன்று இருக்கிற மட்டன் விருப்பப்பட்டு தரீங்க வேணாம்னு சொல்லாதீங்க நீங்கள் சாப்பிடணும் குடும்பத்தில் சாப்பிடணும் விருப்பப்பட்டு கொடுக்குறேன் நன்றிங்கய்யா திருப்பி ஏழாம் காசு ஃபுல்லாக தூக்கு சட்டி மீன் மாதிரி அலையலாம் மட்டன் மாதிரி அலையலாம் ஏழு பாஸ் எட்டாம் காசு போகிறோம் அந்த டீச்சர் பேர் சீதா லட்சுமி டீச்சர் எங்கள் வாழ்க்கையில் அந்த டீச்சரை நாங்கள் மறக்கவே முடியாது அந்த டீச்சரே ஐயர் இது தெரியாமல் வழக்கமால எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு வணக்கம் டீச்சர் மை சன் ராம் மை சன் லக்ஷ்மணன் ராம் டாக்டர் லக்ஷ்மணன் கலெக்டர் டீச்சர் தூக்கு சட்டியில் மீன் இருக்குது ராஜாவுக்கு கம்மா மீன் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி டேபிளில் வச்ச மனுஷன் கையில் குச்சி எடுத்து விட்டு வெளுத்தா டீச்சர் என்னையவும் என் தம்பியும் சும்மா கதறிக்கிட்டு கிளாஸில் ரவுண்ட் அடிக்கிறேன் வந்து அப்படியே வீட்டில் வந்து எங்கள் ரெண்டு பேர் காலம் எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டாரு டே மயங்களா சிங்க குட்டிகளா போச்சுடா டாக்டர் கலெக்டர் ஆகுந்தார் நினைக்கிறீங்களா டே அப்போ என் கையெடுத்து கும்பிடுறேன் எப்படியாவது இந்த எட்டில் மட்டும் பாஸ் ஆகிருந்தா கையை ஊண்டி கர்ணமாச்சு இந்த எட்டில் பாஸ் ஆகிட்டீங்களா திருப்பி ஒம்பதுலேருந்து அப்பா டேக்கப் பண்ணிக்கிறான்னு சொன்னார் முடியலையே தூக்கிச்சுட்டு எட்டுக்கு போட்டு பைக்கிட்ட மட்டும் தூக்கி பார்த்தான் முடியலை நான் எட்டாம் காசு காப்பரிச்சிலே ஓடியாண்டேன் என் தம்பி அரைப்பரிச்சிலே பிரிச்சுக்கிட்டு வந்துட்டேன் அன்னையோட டாக்டர் கனவுலாம் முடிஞ்சு போச்சு இப்படி இருந்த எங்கள் அப்பா அப்பாவுக்கு நல்ல சர்பத்து பழக்கம் உண்டு சர்பத்து நல்லா பிரியம் எடுத்துக்கிடுவாப்பில்ல நான் சொல்கிற சர்பத்து
அந்த சொற்பத்து காலையில் எம்எல்ஏ மாதிரி போனாருந்தா நைட்டு அப்படி தலையில் வருவாப்புல வர்றப்ப எப்படி சும்மா வர மாட்டார். அப்படியே அந்த அண்ணா பிரச்சாங்க சொன்ன காசு லாலா மிட்டாய்கள் இருக்குது அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது கடையில் மிச்சது காராச்சேவு சீனி சேவு வறுக்கி முறுக்கு இருக்கிறதெல்லாம் இதில் அறக்கலை அதில் காக்கலை அதில் அறக்கலை இதில் அறக்கலை இதில் காக்கலை ஃபுல்லாக பொட்டின கட்ட சொல்லிட்டு வேட்டி அவுத்து கீழே வச்சு அதில் எல்லாத்த வைக்க சொல்லி எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே நேர்ந்த புகாரி ஹோட்டல் ஃபேமஸ் அங்கே வந்து பொரோட்டா கொத்து பொட்டையை தம்பி நல்லா சாப்பிடுவேன். எனக்கு பொரோட்டானு பிடிக்காது, என் தம்பி நல்லா சாப்பிடுவேன். பொரோட்டா வாங்கி பொரோட்டா வச்சாலுன்னா எல்லாத்தையும் அதுவும் பெரிய பொட்டின கட்டி டோட்டில் அந்த வேட்டியை விரித்து மொத்தமாக கட்டிட்டு இப்படி தூக்கிட்டு வருவார். பொதிய மாதிரி தூக்கிட்டு வருவார். நைட்டு 10 மணிக்கு வந்து வீட்டில் வராது. அப்படி நடக்க முடியாமல் அப்படி தூக்கிட்டு வருவார். இது கேட்டல அந்த சால்னா பக்கெட்லாம் பிஞ்சு அதெல்லாம் அந்த சர்ட்டில் ஃபுல்லாக ஒளி இருக்கும். டவுசரோடு ஒரு அம்சம் நடு வீட்டில் பொட்டினத்தை வச்சு அந்த வேட்டியை வச்சு அப்படியே விரித்து எல்லாத்தையும் எழுப்புவார். டே கண்ணா அங்கே வர அப்பா என்னான்றது பாரா, டே ராம் என்னான்றதுன்னு பாரா, டே ஆதி டே சீனி இன்னைகளா சிங்க குட்டிகளா என்ன பெத்த பிள்ளைகளா நான் பெத்த பிள்ளைகளா என்ன பெத்த பிள்ளைகளா எந்திரிங்களா எந்திரிங்களா எந்திரிக்கிறாரு எல்லாத்தையும் தூக்குவார். எல்லாம் யார் நினைப்பு நல்லா தூங்குவார். அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி ஒரு வாய்த்து ஒரு ஒருத்தருக்கே வாயில் வைப்பார். டே சாப்பிடுங்கடா, டே இந்திரா முட்டைப்பட்டா, டே சாப்பிட்றா, டே இங்கே பாரு அல்வாடா, டே அல்வாடா வாயத்துறா வாயத்துறடா அல்வாடா அல்வாடா இப்படி எல்லாத்தையும் நல்லா தூக்கத்தில் இருந்து எழுப்பி எழுப்பி சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா அப்படியே உட்கார முடியாமல் தள்ளாடிட்டு இருப்பார். எங்கள் அம்மா ஓரம் உட்காந்து அழுது ஓண்டு அழுது. நீ தான் ஊரில் பிள்ளை வளர்க்குறியா, ஊரில் எவனையும் பிள்ளை வளர்க்குறியா, ஒரு அளவு வேண்டாமா, காலையில் சட்டையில் கொஞ்சோன்னு கரை இருக்குன்னு நீ ஒன்றிலன்னு பண்ணிட்டு போனிய ஐயா, இப்படியா பிள்ளைகளுக்கு தீன் பண்ண வாங்கிட்டு வந்திருக்க அதுக்காக இப்படியா குண்டி வெட்டி அவுத்து இதுலையா நீ வாங்கிட்டு வருவ. இப்படி இருந்த எங்கள் அப்பா எல்லாமே ராசாதான். படத்தில் ராஜகிரண் சார் கேரக்டர் என்னவோ குடிச்சு சூதாட்டம் கடைசியில் பொண்டாட்டி தாலி வரைக்கும் கொண்டாந்து விற்கிறவளுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி எங்கள் அப்பா கேரக்டர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை. சின்ன வயசில் எங்களை சந்தோஷமாக நல்ல செலவுக்கு பணம் கொடுத்து எங்கள் வேண்டெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை சந்தோஷமாக அழைச்சிருந்தேங்க. ஒருவேளை அப்படியே இன்றைக்கு வரைக்கும் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ரெண்டாவது கஷ்டம்ல எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காரு. இடையில ஒரு ஆட்டி ஆட்டி எடுத்தீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் எங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு எங்கள் வாழ்க்கையில். அந்த நேரத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி ஒளிஞ்சு 6 பேரும் போய் 50க்கும் 10க்கும் நாங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் அம்மாட்ட கொடுத்து அம்மா எங்களை காப்பாத்துச்சு. அன்னைக்கு எங்களை குழந்தையா பார்த்தேன், இன்னைக்கு நாங்கள் எங்கள் அப்பாவை குழந்தையா பார்க்குறோம். அன்னைக்கு எங்களுக்கு வேணுமெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு வேணுமெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்னப்பா வேணும், நீ நீட்டுப்பா கையை, நீ வேணுங்கெல்லாம் நீட்டு போவோம், எல்லாமே வாங்கி தர்றோம்ப்பா. சாலு வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அப்பா அந்த இடத்துல வச்சுருக்கோம். அப்பா அப்பா அவர் இல்லாமல் நாங்கள்